மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி. பக்கம் 35 எடுத்துக்கொள்ளுங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் முதல் வினாம், காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம். கல்வி, காலமறிதல், வினையறிதல், மடியின்மை. இதில் எது சரியான பதில்? காலமறிதல். எழுதி கொள்ளுங்கள். அடுத்து இரண்டாவது, கல்வி இல்லாத நாடு எது இல்லாத வீடு? விளக்கில்லாத வீடு, பொருள் இல்லாத வீடு, கதவில்லாத வீடு, வாசல் இல்லாத வீடு. கல்வி இல்லாத நாடு எது இல்லாத வீடு? விளக்கில்லாத வீடு. எழுதி கொள்ளுங்கள். அடுத்து மூன்று, பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் திருக்குறளார், திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன். பாரதியார். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்குட்டல் வடைவோம், உயர்குட்டல் அடைவோம், உயர்வு குட்டல் வடைவோம், உயர்வு குட்டல் அடைவோம். எது சரியான பதில்? உயர்வு குட்டல் அடைவோம். அடுத்து ஐந்து, இவை குட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எல்லாம், இவை எல்லாம், இது எல்லாம், இவை எல்லாம். எது சரியான பதில்? இவை எல்லாம். அடுத்தது சொற்றொடரில் அமைத்து எழுதுக. மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அவற்றை தொடரில் அமைத்து எழுத வேண்டும். முதலில் செல்வம். எழுதிக்கொள்வோமா? எழுதுங்கள். கல்வியே உலகில் அழியாத செல்வம். கல்வியே உலகில் அழியாத செல்வம். அடுத்தது இளமை பருவம். கல்வி கற்பதற்கு இளமை பருவமே சிறந்தது. கல்வி கற்பதற்கு இளமை பருவமே சிறந்தது. அடுத்தது மூன்றாவது, தேர்ந்தெடுத்து. அதனை கீழே எழுதிக்கொள்வோமா? மூன்று, நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து ஆழமாக படிக்க வேண்டும். நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து ஆழமாக படிக்க வேண்டும். எழுதிக்கொண்டிருக்கலாம். நன்றி.